கோலாகலமாக நடைபெற்ற 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி. பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. செஸ் ஒலிம்பியாட் தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் மோடிக்கு நினைவு பரிசு வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். செஸ் ஒலிம்பியாட் தொடக்க நிகழ்ச்சி, நடிகர்கள் ரஜினி, கார்த்தி, கவிஞர் வைரமுத்து ஆகியோர் பங்கேற்பு. தங்கள் நாட்டின் கொடிகளை ஏந்தி வீரநடை போட்ட வீரர்கள், 186 நாடுகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. செஸ் ஒலிம்பியாட் தொடருக்கான ஏற்பாடுகள் மகிழ்ச்சி அளிக்கிறது, வெளிநாட்டு வீரர்கள் கருத்து. தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் குரங்கம்மை நோய் கண்டறியப்படவில்லை, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். அந்தியூர் திமுக எம்எல்ஏ சென்ற கார் தலைகுப்புற கவிழ்ந்து விபத்து, 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. குற்றாலம் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு, நீரில் இழுத்து செல்லப்பட்ட 2 பெண்கள் உயிரிழப்பு. மீண்டும் காவி நிறத்தில் திருவள்ளுவர் படம், கோவையில் பரபரப்பு. ரம்மி விளையாட்டால் 15 லட்சத்தை இழந்த இளைஞர், தருமபுரியில் தூக்கிட்டு தற்கொலை. இனி 17 வயது நிரம்பினாலே இனி வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம், இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. குரங்கம்மை அபாயங்களை தீவிரமாக எடுத்துக்கொண்டால் அதை தடுக்க முடியும், உலக சுகாதார அமைப்பு கருத்து. இந்தியாவில் விரைவில் ஸ்கை பஸ் அறிமுகமாக வாய்ப்பு, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். மாணவனை வகுப்பறையிலேயே மசாஜ் செய்து வைத்த ஆசிரியை, உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். இலங்கையில் அவசர நிலை அமல், ஆகஸ்ட் 14 வரை நீடிப்பு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.